பள்ளிக் கல்வித்துறை செய்திகள் பிப்ரவரி பதிமூன்று வெளியான மிக முக்கிய தகவல் உபரி ஆசிரியர்களை நடப்பாண்டில் இடமாற்றம் செய்ய வேண்டாம் என கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் உபரி ஆசிரியர்களை தற்காலிகமாக அரசு பள்ளிகளில் பணிபுரிவதற்கு இடமாற்றம் செய்யப்படும் வழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் கல்வியாண்டின் இடையில் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு தொடர்பாக சென்னை ஐகோர்ட்டு உத்தரவும் பிறப்பித்தது இந்த உத்தரவை பின்பற்றி கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இருக்கிறது அதில் கூறப்பட்டு இருப்பதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் உபரி ஆசிரியர்களை தற்காலிகமாக அரசு பள்ளிகளில் பணிபுரியச் செய்யும் நடைமுறை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது இந்த ஆண்டுக்கான நடைமுறை குறித்த வழக்கு ஒன்றில் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் உபரி ஆசிரியர்களை தற்காலிகமாக அரசு பள்ளிகளில் பணிபுரிய பணிக்கப்படும் நடைமுறையை வரவேற்ற சென்னை ஐகோர்ட்டு கல்வியாண்டின் இடையில் மாற்றம் செய்ய வேண்டாம் என்று கருத்து தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் உபரி ஆசிரியர்களை இந்த கல்வியாண்டில் இடமாற்றம் செய்ய வேண்டாம் அடுத்த கல்வியாண்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூன் முதல் தேதியில் இருந்து பணிபுரியுமாறு ஆணை வழங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி டிஎன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்